அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, பொதுவாகவே விருச்சக ராசி நேயர்கள் இந்த சனி பகவானுடைய பக்ரகதி திரும்பவும் இந்த விருச்சக ராசியை கொஞ்சம் ஆட்டி படைக்குது அப்படின்னு தான் நாம சொல்லணும். திரும்பவும் அந்த தொழில் சுமைகள் ஆகட்டும், இல்ல கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், ஃபேமிலி ட்ரபிள் ஆகட்டும், ஏதேனும் ஒரு சுமைகளை, ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவுகளை, அல்லது மனசுக்கு ஒரு மன வருத்தத்தை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? விருச்சக ராசினியர்களே, இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதுல அமர்ந்திருக்கிறார். அப்போ ராசிநாதன் உங்களுக்கு நன்மையை செய்கிறார். சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன், ஆறுக்குடையவன் இல்ல, உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அதே போல ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். அப்ப எந்தெந்த செக்டர்லாம் நல்லா இருக்கும், சிறப்பானதாக இருக்கும், எந்தெந்த செக்டர் சிறப்பா இருக்காது? குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே. அது குடும்பமா இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான், தொழில பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து ஜாயின்ட் வெஞ்சரா இருந்தாலும் சரிதான். அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட்னு ஒண்ணு வருதோ அங்க எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஏழாம் பாவத்து ஏழுக்குடையவன் எட்டுல இருக்கார். இப்பதான் புதுசா திருமண யோகம் பாக்குறீங்க, பொருத்தம் பாக்குறீங்கனாக்கா அந்த பொருத்தம் பாக்குற இடத்திலும் திருமண யோகத்திலுமே கூட தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப தொழிலுக்கும் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க, கணவன் மனைவிக்கும் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் பார்ட்னர்ஷிப்புக்கும் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க, ரிலேஷன்ஷிப்பு கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க, ஆரோக்கியம் கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதுக்கான துல்லியமான பலன்களை தெரிந்து கொண்டு அதுக்கான பிராய சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு விருச்சக ராசி நேயர்களே. சரி, இப்ப எதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தொழில் துறையை பொறுத்தவரையில பத்துக்குடையவன், பத்துக்குடையவன் உங்க ராசிக்கு ஏழாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல சிறப்பு. சோ தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய விருச்சக ராசியை பார்க்கிறார், அதனால தொழில் சிறப்பாகவே இருக்கும். அதே போல லாபஸ்தான அதிபதியும் ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், தொழில செய்ய தொழில லாபம் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி விருச்சக ராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில தொடர்ந்து பல ஸ்ட்ரகிளிங்களை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி நேயர்கள். உண்மையிலே தொழில குறை சொல்லக்கூடாது சாமி, தொழில் நல்லா தான் இருக்கு, நான் வந்து தொழில குறை சொல்லக்கூடாது சாமி, ஆனா என்னுடைய தேவைகள் அங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னுடைய கடன் சுமைகள் பெருசா இருக்கு, அதனால தொழில் நல்லா நடந்தாலும் அதுல வருமானங்கள் வந்தாலும் லாபம் ப்ராஃபிட் வந்தாலும் அலுந்து எடுத்து இந்த கடனை அடைக்க முடியல, அதனால நான் வந்து ஸ்ட்ரகிளிங்ல திகச்சு போய் நிக்கிறேன். இதுதான் உண்மை. சோ பிசினஸ் நல்லபடியா இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் விருச்சக ராசினியர்களே. மகிழ்ச்சியான செய்தி இது தருகிறது. பத்துக்குடையவன் பலம் பெற்றிருக்கிறார். பத்துக்குடையவன் உங்க ராசியை பார்க்கிறார். பதினொன்னு கூடையவனும் உங்க லாபஸ்தான அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசிநாதனும் உங்க ராசியை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். இந்த கிரக அமைப்பு விருச்சக ராசிக்கு ஜூன் மாதம் நன்மையை செய்கிறது. இதே போலதாங்க வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு எப்படி எனக்கு வேலை கிடைக்குமா? விருச்சக ராசியாக இருப்பீர்களே, ஆனால் இந்த நவம்பர் மாதம் வேலை போயிருக்கலாம், அல்லது இந்த பிப்ரவரி மாசத்துல முன்ன பின்ன வேலை போயிருக்கலாம், அல்லது ஆறு மாசம் ஆகுது செப்டம்பர் மாசத்திலிருந்து நான் வேலைக்கு வேலையே கிடைக்கல சாமி, வேலைக்கே போகாம இருக்குன்னு சொல்லலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, பிரஷர் இருக்கு, அல்ல வேலை செய்யற இடத்துல எனக்கு தொந்தரவுகள், இடர்பாடுகளுக்கு மேலதிகாரியுடைய தொந்தரவுகள் இருக்கு, ஒரு கார்னர் பண்றாங்க, என்னை இன்சல்ட் பண்றாங்க, ஒரு ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, ஆத்தரைஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கலாம்,
இந்த அடிமை தொழிலை பொறுத்தவரையிலே உத்தியோகத்தை பொறுத்தவரையில நீங்க அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரிதான், இல்ல ஒரு ஹையர் லேங்க் ரேங்க்ல நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரிதான், அப்போ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைந்து ராசியை பார்ப்பதனால உங்க வேலையில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும். வேலை இல்லாதவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. விருச்சக ராசி நேயர்களே, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே போலதாங்க காதல் திருமணங்கள் ஆகட்டும், இல்ல வந்து நான் லவ் அந்த ஃபெயிலியர் ஆகட்டும், திருமண தடைகள் ஆகட்டும், அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கூட வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.